Hello, I'm now Niranjini Sairam. I'm studying MBBS in Russia and also guide students via YouTube. So, in this video, we will talk about the room tour. We will talk about the room tour. So, we will talk about the room tour. Also, my room is here. So, அதனால வந்து யாரும் வந்து அப்பலாம் தப்பு கணக்கு போட்றாதீங்க ஹாஸ்டல் லைஃப் நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் செம்மயா ஃபீலா இருக்கும் தென் நிறைய புது புது விஷயங்கள் கத்துப்பீங்க பீப்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கும் பட் எல்லாமே வந்து நிரந்தரமா இருக்குமா அப்படினா வாய்ப்பில்லை ராஜா பிகாஸ் ஹாஸ்டல் லைஃப் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளா வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸோட மைண்ட் செட்டும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் அவங்களோட நம்ம வாழும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாக வரும் பட் இட் இஸ் ஃபன் பிலீவ் மீ ஸோ வாங்க நம்ம வீடியோ கொடுப்பா டானா ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ரூம் இது வந்து என்னோட ரூம்மேட்டோட சைடு ஸோ அந்த சைடில் தான் நான் வாழ்கிறேன் வாங்க நம்ம முதல்ல அந்த சைட் போகலாம் ஸோ எனக்கு இந்த வியூ வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வியூவில் என்ன இருக்குன்னா கேட்டுறாதீங்க பிகாஸ் எங்களுக்கு இது தான் வியூ ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் எங்களுக்கு இட்ஸ் நைஸ் சரி ஓகே இப்போ வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த குண்டு புக்கு பார்த்தீங்களா இந்த குண்டு புக்கை ஒன் வீக்கில் என்னால் எவ்வளோ வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து நான் எடுத்துருக்கேன் பிகாஸ் நான் வந்து இது வரைக்கும் கைட்டு நான் படிக்கவே இல்லை சும்மா ஒரு 4-5 பேஜ் வந்து பிடிஎஃப்ல ரீட் பண்ணேன் பிகாஸ் இந்த புக் வந்து இங்கே ரஷ்யாவிலே இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல அங்கே போயிட்டு அந்த செம்பிளிங் வந்து நான் யூஸ் பண்ணேன் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வரும் அண்ட் தென் இது வந்து நான் படிச்சுட்டு இருந்ததுனால இங்கே இருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர் இங்கே வந்து நாங்கள் டெஃபினெட்லி வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணோம் பிகாஸ் தண்ணி வந்து கொஞ்சம் கலராக வரும் நான் ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பேன் அண்ட் நாங்கள் குளிச்சுட்டு எங்களோட ஷவர் கேப் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருப்போம் என்னோட இந்த இப்போ என்ன புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு லைக் எவ்வளோ படித்தாலும் புரிய மாட்டேங்குது எதுக்கு புக்கை கொஞ்சம் நேராக வச்சு படிச்சு பாருங்க புரிஞ்சாலும் புரியும் மைக்ரோபயாலஜி அப்புறம் சம் புக்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய புக்ஸ்லாம் வந்து வைக்க இடம் இல்லை இல்லாத காரணத்தினால நான் இங்கே வச்சுருக்கேன் அண்ட் ஹியர் இட் இஸ் ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குது ஓகே ஸோ அடுத்து வந்து இந்த டப்பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே அண்ட் இதுதான் வந்து நாங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையா ஆ எப்படி யூஸ் பண்ணுறோன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து அந்த ஃபூக்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து என்னோடய ஷவர் கேப்பு அந்த பக்கம் ஓரமாக போயிடுமா அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய பாத்திரம் ஸோ இதுதான் வந்து என்னுடைய பாத்திரங்கள் அண்ட் ஸோ இதில் வந்து ஷவர் பேக் அது வந்து என்னோடய ஷவர் பேக் மோஸ்ட்லி வந்து அதை எடுத்துகிட்டு போக மாட்டேன் துவைச்சேன்னா எக்ஸ்ட்ராவாக எதுவும் வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போவேன் பிகாஸ் எங்கள் ஹாஸ்டலில் வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து பக்கெட்டு ஸோ உள்ளே வந்து துவைக்கிறதுக்கு துணி இருக்குது தென் இங்கே வந்து என்னோடய ஒரு சூட்கேஜ் இருக்குது ஸோ அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபியூ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது காலையில் தூங்கி வந்துச்சோன்னே பல் விளக்குறதுக்கு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது எல்லாம் இங்கே தான் இருக்குது அண்டு மாஸ்க்லாம் இருக்குது அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சிட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் இங்கே எழுதி இப்படி ஒட்டி வைப்பேன் அதில் வந்து பாதி பண்ணிடுவேன் பட் ஒரு சிலது பண்ண முடியாது அதை வந்து இனிமேல் வந்து நான் எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன் ஓகே ஃபைன் ஸோ இங்கே வந்து என்னோடய டேபு அப்புறம் எனக்கு பர்த்டேக்கு வந்து ஃப்ரெண்டு கொடுத்தது சாக்லேட்டு இது இதை நான் வச்சு வச்சு சாப்பிட்டுருக்கேன் இந்த டப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு புது ஆள் வந்து கொண்டு வந்தேன் ஸோ அந்த டப்பா வந்து நான் கீழே போய் குப்பையில் போடாமலே வச்சுருக்கேன் அது எதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டில் 500 ரூபா அப்படின்னு வாங்கினேன் ஸோ நல்லா இருக்கு அண்ட் அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷூஸ் எல்லாம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து என்னோடய இன்னொரு சூட்கேஸ் இருக்குது
மோஸ்ட்லி வந்து எனக்கு பெட்டுக்கு பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் அண்ட் நான் வந்து ஏதாவது லிக்விட் வந்து நான் குடிப்பேன் அடிக்கடி. ஸோ இந்த மில்க் வந்து நான் அங்கே காலேஜ் வரைக்கும் ஷாப்பிங் போனால், காலேஜ் பக்கத்தில் வந்து லெண்டான்னு ஒன்று இருக்குது, ஸோ அந்த ஷாப்பிங்க்கு போனால் இது வாங்கிட்டு வருவேன். ஸோ அங்கே போயிருந்தேன், இது காலியாகிடுச்சு. ஸோ அடுத்து வேறு ஏதாவது ரீஃபில் பண்ணணும் இந்த இடத்துக்கு, அண்ட் இதை தூக்கி குப்பையில் போட்டுருவேன். அண்ட் இங்கே வந்து என் வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ வேறு என்ன இங்கே வந்து சொல்கிறது இருக்குது, வேறு என்ன வேறு என்ன, ஆ மோஸ்ட்லி வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் வந்து ஹாஸ்டல்லே கொடுத்துருவாங்க, போர்வை எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் அது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பில்லோ வந்து இவங்களே கொடுத்துருவாங்க, பட் இந்த கவர் வந்து நான் வாங்கிட்டு வந்தது ஊர்லேருந்து. ஆனால் வந்து அவங்களும் கொடுத்துருந்தாங்க, அவங்க கொடுத்துருந்தது வந்து கன்றாவளமாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் இருக்கும், இருங்க காமிங்க, இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்தது, கன்றாவே இருக்கலாம். ஸோ ஃபைன், நம்ம வேறு ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்னோடதே நான் போட்டாச்சு. அண்ட் அது வந்து என்னோடய புஜ்ஜு இந்த வாட்டி வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்னடா இது, நம்ம இடம் மட்டும் கொஞ்சம் காலியாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு, ஏன்னா அது வந்து என் ரூம்மேட்டோட இடம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த பொம்மை வந்து என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய சார்ஜர், ரெண்டு சார்ஜர் இருக்கும். ஸோ இதை போட்டால் தான் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்ல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து வெட் டிஷ்யூ இருக்குது, வேறு எதுவும் வந்து இங்கே சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குக் பண்ணுவேன், குக் பண்ணிவிட்டு அதே வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து குக் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து நைட்டு தானே சாப்பிட்ணும், ஸோ அது வந்து அங்கே இருக்குது. அடுத்தபடியாக இங்கே மேலே உள்ள டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து சத்தியமாக நான் பண்ணல, எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இருக்காது. இந்த ரூமில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சீனியர் அக்கா இருந்தாங்க, ஸோ அவங்க தான் வந்து இவ்வளோவும் பண்ணி வச்சுருக்குது. பட் இட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். அண்ட் அவ்வளோதான், இந்த சைடில் வந்து வேறு எதுவும் காமிக்கிறதுக்கு இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் துவைச்ச துணியெல்லாம் காய போட்டிருக்கோம், இதுதான் வந்து எங்களுடைய ட்ரை ஸ்டாண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில கொஞ்சம் தான் துணி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னோடய ஒயிட் கோட்டு, அப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு லைக் வெளியில் போகிறதுக்கு போடுற ஒரு சில சட்டை, நியூ சட்டைஸ், கசங்கி போயிடுற சட்டைஸ், அப்புறம் அதெல்லாம் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காய வச்சுருந்தேன், பட் அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன் நான், லைட்டாக வந்து வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கேன், இந்த பார்ஷியலாக இந்த கை கிட்ட, ஸோ இந்த இடத்துல வந்து வெட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஜாக்கெட் வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுவேன், பட் மோஸ்ட்லி வந்து தூங்கும் போது எல்லாமே இருக்கிற இடத்துல எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அதை அங்கங்கே போயிடும். ஸோ இந்த ஜாக்கெட் வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது இதில் வந்து அப்படியே மாட்டி வச்சுருவேன், தூங்கும் போது அது பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இங்கே மேலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத ஐட்டங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஐட்டம். இது வந்து என்னுடைய ஹெவி ஜாக்கெட், இன்னும் வந்து குளிர் சீசன் ஆரம்பிக்கலை, ஆனாலும் சம்மர் பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 27 degrees இருக்கான். ஸோ சம்டைம் பார்த்தா திடீர் திடீர்னு மழை பெய்யும், அது என்ன லூஸ் பிடிச்ச கிளைமேட்னே தெரியல இந்த ஊரில், அது ஒரு டைப் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு வாங்கின ரெயின் கோட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இங்கே வந்து என்னோடய ஒரு ரெண்டு மூணு சாரீஸும் கோட், ஓவர் கோட்டும் இருக்குது. ஓவர் கோட்னா சும்மா ஷ்ரக்கு மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த மாதிரி ஷ்ரக்கு, இது சத்தியமாக தெரியாது. வெயிட் பண்ணுங்க, நான் போட்டுட்டு எப்படி இருக்கும் காமிக்கிறேன். ஸோ ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ தென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, பெட்டர், நாட் பேட். ஸோ அடுத்து பேக் கேமரா போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ தென் என்னுடைய ஒரு சில பேண்ட்ஸு, ஜீன்ஸ் வந்து ஒரு மூணு ஜீன்ஸ் ப்ளஸ் இன்னொரு ஒரு ஜீன் இருக்குது, ஸோ நாலு ஜீன் இருக்குது. அண்டு இதெல்லாம் வந்து வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து வீட்டில் போடுறது, இதெல்லாமே வீட்டில் போடுறது. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா என்னக்கா சேம் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கீங்க அப்படின்னு. என்னோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி, இது வந்து என்னால் பிங்க்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஆரஞ்ச் மிக்ஸ்டு வித் பிங்க். ஸோ அதுவும் எனக்கு எப்பயுமே இந்த ஒரு கலர் தான் அமையும், அது ஏனே தெரியாது, அதுவும் ப்ளூ கலர் தான் அமையும். ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட உள்ளது, நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் கூட ப்ளூ தான், அதெல்லாமே ஆரஞ்ச்
ஆரஞ்சு பிங்கிஷ் பிங்கிஷ் ஆரஞ்ச் ப்ளூ கலர் அப்புறம் வேற என்ன வேறு வந்து க்ரீனில் வந்து இருக்கும் வேறு அதுக்கு மேலாம் ஒன்றும் கலர்ஸ் இருக்காது. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இதெல்லாமே வந்து நான் வீட்டுக்கு போடுற ஹாஸ்டலுக்கு நான் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு. அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் இருக்குது, தென் டவல்ஸ் வச்சுருப்பேன். ஆக்சுவலாக அந்த பிங்க் கலர் டவல் வந்து அங்கே காயுது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த டவல் வந்து இங்கே அடியில் இருக்கும், அதுக்கு மேலே வந்து இது இருக்கும். இது வந்து ஃபேஸ் டவல், அது வந்து ஷவர் டவல். இது வந்து என்னோடய ஷாம்பூ அண்ட் இது வந்து என்னுடைய கண்டிஷ்னர். ஸோ இது தான் யூஸ் பண்ணுறேன். யாருக்கும் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், தாராளமாக சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு இந்த நிவ்யா பாடி வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இது தான் வந்து என்னோடய ஷவர் பேக். நான் ஷவருக்கு போகும்போது இதில் தான் துண்டு அப்புறம் இந்த பாடி வாஷ் இது எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போவேன். அண்ட் இங்கே இருக்கான் பாருங்கள், இது வந்து டவல்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு தலை வந்து வேகமாக, பிகாஸ் மைக்ரோஃபைபர்னால் அது கொஞ்சம் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது, அந்த ஃப்ரிஸ் இருக்காது ஹேரில். ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். ஸோ இதுவும் இங்கே தான் இருக்கும். அண்ட் மேலே இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலே உள்ள அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய பில்லோ. ஓகே, உங்களுக்கு தெரியும் ட்ராவல் பில்லோ. தென் ஒரு ரெண்டு குல்லாஸ் நான் வெளியில் போட்டு வந்திருப்பேன், வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து என்னோடய ஒரு ரெண்டு பெல்ட்டு. இந்த ரெண்டு பெல்ட் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, பிகாஸ் இங்கே வந்து எங்கே ஹோல் போடுவாங்கன்னு தெரியல. இந்த லொக்கேஷன் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒருத்தர் காமிச்சிருக்காங்க. மேலே வந்து ஸ்பெஷல் ஐட்டம் என் பேகு, அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன்னா இருக்கும். ஸோ அதெல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் ஸோ மேலே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், ஆல்சோ இங்கே வந்து கொஞ்சம் எட்டலை அப்படின்றதுனால கீழே கொட்டிடுமோன்னு நினச்சிட்டு இதுவும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ தென் வேறு வந்து இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய மோஸ்ட்லி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயிலு அப்புறம் லென்ஸ் யூஸ் பண்ணுறது, மாய்ஸ்சரைசர் அப்புறம் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் கேர்லப்பில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குன்னா இந்த க்ரீம் ஒன்று வாங்கினேன்ல, கேர்ள் டிஃபைனிங் க்ரீம். ஸோ கூடிய சீக்கிரம் இதோடைய ரிவ்யூவும் வரும். வேறு ஒன்றும் இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் காஃபி தென் க்ரீன் டீ. வேறு இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுற சமையல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு காமிக்கலாம். வந்து சன்ஃப்ளவர் ஆயில், தென் இது வந்து ஆனியன். ஆனியன்லாம் வந்து கீழே வைக்க வேண்டியது, நான் இன்றைக்கி குக் பண்ணிட்டு அப்படியே அவசரத்தில் அப்படி இங்கே வச்சுட்டேன். அண்ட் இது வந்து கட்டர் போர்டு. ஸோ நேற்று தான் அந்த கெட்டில் வாங்கும்போது வாங்கினேன். தென் இதெல்லாமே இது வந்து ஆலிவ் ஆயில், அப்புறம் இது வந்து இங்கே உள்ள சுண்டல். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கைண்ட் ஆஃப் ரைஸ் இருக்குது, பட் நான் யூஸ் பண்ணுறது இது தெரியுதா சூப்பர் இருக்கும். தென் நீங்கள் வந்து பெப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, நான் அந்த வீடியோலாம் போட்டுருக்கேன். வேறு என்ன, ஸோ மேலே வந்து நான் சம்டைம் சம்டைம் யூஸ் பண்ணுறது இருக்கும். இங்கே வந்து என்னென்னா இதுதான் வந்து இங்கே பாத்திரம் வளர்க்குறது. அண்ட் இது வந்து இந்த ஸ்டாக் வச்சுருப்போம்ல மசாலாஸ், மேகி மசாலா நிறையா பண்டலா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. கட்டி வச்சுருந்தேன், காலையில் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து நைட் போகிறதுக்குள்ளையும் நைட் தூங்குறதுக்குள்ளையும் எல்லாமே வந்து சரி பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதையும் தூக்கி நம்ம இங்கே வச்சுருவோம். ஸோ இதெல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ், அவ்வளோதான். அப்புறம் எக் இருக்குது, என்னம்மா இதுவும் வெஜிடபிளா அப்படின்னு தான் கேட்டாதீங்க. இது வந்து எக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் தெரியும்னு நினைக்கிறேன், டொமேட்டோஸ். அண்ட் இது வந்து இஞ்சி, அப்புறம் அது பூண்டு, தென் பனானாஸ் ஃப்ரூட், ஆப்பிள் ஆல்சோ தேர். வேறு என்ன இருக்குது, அப்புறம் இது வந்து ஒரு மாவு. இந்த மாவு நான் வாங்கினேன் ஆனால் யூஸே பண்ணல. ஸோ என் ரூம்மேட் வந்து சரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்புறம் இது வந்து எங்களுடைய தெய்வம், என்னுடைய தெய்வம். சம்டைம்லாம் நமக்கு குக் பண்ண முடியலன்னா இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். பட் இதை விட வந்து நான் இன்னொரு ஐட்டம் வச்சுருக்கேன், அது வந்து என்னென்னா டேம்ரெண்டு. ஸோ அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து பீனட், அவ்வளோதான். ஸோ நான் யூஸ் பண்ணுற அந்த நான் யூஸ் பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டேப்லெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து அங்கே இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் ரிமைனிங் பேக்ஸ் எல்லாம் வந்து மேலே இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து இது என்னோடய ரூம்மேட்டோட சைடு, அவளும் நீட்டாக தான் வச்சுருப்பாள், அவள் வந்து ஃபேன் வச்சுருக்காள்.
அண்ட் ஆக்சுவலாக அடுத்து வந்து நான் ஸ்டடி லைட் வாங்கணும். எனக்கு வந்து ரொம்ப ஒன்றும் வேர்க்கல, ஸோ அதனால் நான் வாங்கலை. அண்ட் ஆல்சோ பட்ஜெட் இல்லை, அடுத்து வந்து ஸ்டடி லைட் வாங்கணும், வேறு எதுவும் தேவைப்படாது. ஸோ இதுதான் வந்து அந்த பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பார்ட். நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் ஹேர் பேண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இது நம்ம வெளில போனால் பார்க்கணும், நம்மளுக்கு தலை செய்வதுக்குலாம் பங்கமான சோம்பேறி. நல்ல வேலை நமக்கு கர்லி ஹேர் ஆகிடுச்சு, ஸோ என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸோ அதனால் அதுங்கிறது. அண்ட் இது வந்து என்னோடய பர்சனல் டைரி, அப்புறம் யூஸ் பண்ணுற காஜல், ஸோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அண்டு இந்த ஹேர் கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் பென்ஸ் இருக்குது, வால்னி இருக்குது, அப்புறம் சில்லற காசு, ஸோ இதெல்லாம் சில்லற காசு. வேறு என்ன இருக்குது, அங்கே வந்து ஒரு நோட் இருக்குது, அது என்ன நோட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நெவர் கிவ் அப் நிரஞ்சினி, என்னோடய ஃபேவரட் திங். ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, கன்ட்ராவியாக இருக்குது, பட் இது தான். ஸோ என்னுடைய புக்ஸ் வந்து இது தான் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே எங்கள் ரூமில் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து என்னுடைய ஹாஸ்டல் டூர் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வந்து இது வந்து ரூம் அண்ட் ஒரு காமனில் வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸுக்கு வந்து சேர்த்து ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருப்பாங்க. ஷவர் ரூம் வந்து ஹோல் ஹாஸ்டலுக்கே காமன் தான், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, நல்ல வேலை. ஸோ இவ்வளோதான் இதை பற்றி. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எங்கள் ரூமில் வந்து ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எது எந்த பார்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி லவ் யுவர் செல்ஃப், ஸ்ப்ரெட் லவ், ஃபீல் லவ் அண்ட் லவ் யூ ஆல். பை பை.